வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த ஃபீல்டு உங்களுக்கு சூஸ் பண்ணலாம், அதாவது எந்த ஃபீல்டு உங்களுக்கு சூட் ஆகும், ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, எது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், எது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், எதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்குன்றதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ராசிக்கு பார்க்குறதா லக்னத்துக்கு பார்க்குறதான்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன், அதை வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ளஸ் இப்போ நம்ம வந்து லக்னம் அடிப்படையில், ராசி அடிப்படையில் நம்ம டோட்டலாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை மட்டும், கரியரை மட்டும், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய 10th house தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைஃப் ஹாரோஸ்கோப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கன்னி, ஸோ கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதோடைய கரியர் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும்னா, கன்னி ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்னிக்கு சூரியன் வந்து 12 கோடினாவும் செவ்வாய் 8 கோடினாவும் வந்துடுறார். அரசு வேலைக்கு கன்னி வந்து ஒரு தகுதியானதான்னு கேட்டிங்கன்னா தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. 12-8 வந்து செவ்வாயும் சூரியனும் இருந்தாலும் கூட ஒரு வேளை உங்கள் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதனோடு தொடர்படைஞ்சாங்கன்னா அரசு வேலைக்கு முதல்ல சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு 10th இடமான மிதுனத்தில் ஒரு வேளை சூரியன் மற்றும் செவ்வாயுடைய தொடர்புகள் இருந்தால், புதனுடைய தொடர்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைடில் ஒரு பாட்டை வச்சுவோம். ஆனால் பேசிக்காக கன்னியில் பிறக்கிறவங்க அரசு வேலைக்குள்ள ஆர்வமோ இல்லை அதுக்குள்ள பலனியோ பிறறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவுன்னு எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் வந்து குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ கன்னியோடது காலச்சக்கரத்துக்கு லாஜிக் நல்லா புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் சூஸ் பண்ணலாம். காலச்சக்கரத்துக்கே கன்னி வந்து 6th வீடு. இந்த 6th வீடுனா என்ன, ஒரு எதிரிகளை பற்றி பார்க்குறது, கடனை பற்றி பார்க்குறது, பிரச்சனைகளை பற்றி பார்க்குறது. அப்போது அந்த லாஜிக் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில் வந்து மனிதருடைய பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு நோய்கள் உள்ளே மனிதர்கள் எப்படி யாரை பார்ப்பாங்க, மருத்துவரை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும்னா பல பேரோட நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு டாக்டராக நீங்கள் வரீங்கன்னா அது கன்னியை சேர்ந்து தான் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னா கடன்களை வந்து உருவாக்கக்கூடிய இடம் தான் அந்த 6th வீடுன்னு சொல்கிறோம். ஸோ கடன்களை கொடுக்கறது, அப்போ லோன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க, பேங்க்கில் வந்து லோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கடன் ஒரு பக்கம் கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் பிரச்சனைகள். பிரச்சனைகளை யார் சால்வ் பண்ணுவாங்க, வழக்கு, கோர்ட், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், அப்போ அந்த துறைகளை சார்ந்து கன்னிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ கன்னி லக்னம், கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு பேஸ். புதனுடைய அம்சம் கொண்ட ஒரு லக்னமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர், இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு கோர்ஸஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சாஃப்ட்வேர், அது ரிலேட்டடான படிப்பு, அட்வான்ஸாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை படிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, டிடெக்டிவ் ஏஜென்சி. ஏன்னா கன்னி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தந்திரமாக கண்டுபிடிக்கும், அந்த தந்திரமாக கண்டுபிடிக்கணும்னா டிடெக்டிவ் ஏஜென்சி. நீங்கள் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு, ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல் ஏரியாலாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் அந்த கன்னியை சாததாக இருக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணோம், ஆழமாக கொண்டு போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் போர்க்கலைகளை பயன்படுத்து. இப்போ நீங்கள் புராணத்தில் பார்த்தீங்கன்னா போர்க்கலைகளை பயன்படுத்து சொல்கிறோம். இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ கன் ஷூட்டர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து கன்னி ஹவுஸில் பிளானட்ஸ் ஃபில்லாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆயுதத்தை கையாளக்கூடிய பலம் கொடுக்கும், அது கன்னிக்கு உண்டு. ஸோ ஒரு கன் ஷூட்டர் அப்படின்னா அது அதே மாதிரி ஒரு ஆர்ச்சர், ஒரு வில்லாளி அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்னியை வந்து பொருத்தி வரும். அடுத்தது கன்னி வந்து ஸ்போர்ட்ஸ், அப்போ நான் இதெல்லாம் இந்த காலத்துக்கு எப்படி அதை கன்வெர்ட் பண்ணால் ஸ்போர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6th வீடு பேட்டில், காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ், வீரம், உங்களுடைய விளையாட்டு வீரம், உங்களுடைய உடல் பலம், உங்களுடைய புத்தி பலம் இதெல்லாம் நிரூபிக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கன்னி வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஈஸியாகவே இடம் கொடுக்குது. அதில் உள்ள கோல்கள் இருந்தாலோ அல்லது அதை சார்ந்த திசைகள் நடந்தால் கூட உங்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ பேசிக்காகவே டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, விளையாடுறவங்க, விளையாட்டில் ஆர்வம் உடையவங்க தான் அந்த கன்னி எங்கேயோ இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கன்னியுடைய லாஜிக்கே வந்து ஒரு சேலஞ்ச், ஒரு டஃப் டாஸ்க் அப்படி இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பொருந்தக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து HR டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அவர் சால்விங் யுவர் ப்ராப்ளம்ஸ், ஒரு கம்பெனியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனா அது உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கன்னி வந்து நான் சொன்ன மாதிரி புதன் ஆதிக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், டேலண்ட்டும் அதிகமாக உண்டு. அது ரிலேட்டான ஃபீல்ட்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பேக்ஹெண்ட் ப்ராசஸில் வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க. ஸோ பேக்ஹெண்ட் ப்ராசஸில் வந்து ஹெட்னா என்னென்னா பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை வந்து சுமக்கணும், அது பேக்ஹெண்ட் ஆள் வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா பொருந்தும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓவராலாக கன்னியில் பிறக்கிறவங்களுடைய அந்த நுணுக்கமான தத்துவமே வந்து மனிதர்களுடைய பிரச்சனைகளையும், மனிதருடைய துன்பங்களையும், மனிதருடைய கஷ்டங்களையும், எந்தெந்த துறைகள்லாம் வந்து தீர்க்க முடியுமோ, எந்தெந்த துறைகள்லாம் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியுமோ, அதை சால்வ் பண்ண முடியணும், அதெல்லாம் அந்த கன்னிக்கு உண்டு. அப்போ நீங்கள் காவல்துறை எடுத்துக்கலாம், நீங்கள் வழக்கறிஞராக எடுத்துக்கலாம், மருத்துவராக எடுத்துக்கலாம், ஒரு ஆஃபீஸில் பேக் அண்ட் ப்ராசஸில் எடுத்துக்கலாம், அரசியலில் கூட பார்த்திங்கன்னா இந்த கன்னியில் உள்ளவங்களாம்
ஒரு 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 பார்ட்டி, அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கே வந்து ஒரு பின்பலம், பேக் போனாக இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த ஐடியாலஜி கொடுக்குறாங்க, இவங்க தான் ஒரு ரூட்டை பிளாட்ஃபார்ம் போட்டு தராங்கன்னா அது கண்ணிக்கு உண்டு. கண்ணி கொஞ்சம் பின்தங்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் சைலண்ட்டாக கூட இருந்து எல்லா வேலையும் ஸ்மார்ட்டாக பண்ணும். அது கண்ணிக்கு உண்டான ஒரு ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்ணியுடைய அட்வான்டேஜஸ் வந்து இவ்வளோ இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா உடலுடைய பலம், ஆற்றல் இதெல்லாம் காட்டுறவங்கள விட புத்தி பலமாக ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் வின்னிங்க்கு, அதுதான் கண்ணி. கண்ணினா நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு தொழிலில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கிறது தான் அந்த கண்ணியுடைய வீடே. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் கண்ணியில் உண்டு. எப்படி இருப்பாங்கன்னு அவங்க அவங்களுக்கு வந்து அந்த தொழிலுடைய டெக்னிக்ஸ் தெரியும். ரொம்ப வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, அந்த வேலையை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதையே அவங்க தொழிலாக மாற்றுவாங்க. ஸ்மார்ட்டாக வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இயல்புகளை மாற்றிக்கிட்டு ஈஸியாக வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய இவங்களுடைய தனாதிபதி சுக்கரன். அதனால் இவங்க என்ன ஃபீல்டில் போனாலுமே இவங்களுக்கு நேம் அண்ட் ஃபேமும் கிடச்சிரும், இவங்க டேலண்ட் நிரூபிக்கப்படும், பட் சைலண்ட்டாக இருப்பாங்க. பட் ஏர்னிங் பார்ட் வந்து சுக்கரன் நல்லா வெல்தியாக கொடுத்துட்றாரு. அவங்களுடைய 10th house, அவங்களுடைய தொழில்ஸ்தானம் வந்து மிதுனம். ஸோ மிதுன வீடாக வந்து மறுபடியும் புதனையை கனெக்ட் பண்ணுறதுனால இவங்க என்ன விரும்புகிறாங்களோ, எதை விரும்பி அவங்க முயற்சி செய்கிறாங்களோ அது எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. பெரும்பாலும் பெரிய நிறுவனங்களில், பெரிய ஷாப்ஸில், இல்லை எனி மால்ஸில், இல்லை எனி ரெஸ்டாரண்ட்டில், எங்கேயுமே இவங்க சேல்ஸில் நின்றுட்டாங்கன்னா, இவங்க அந்த அந்த இதுக்கு பேக்கெண்டாக நின்றுட்டாங்கன்னா அந்த தொழில் ரொம்ப நல்லா நடக்கும். கண்ணிக்கு வந்து அது இயற்கையான ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கூட்டத்தை வந்து இன்வைட் பண்ணுற அளவுக்கு ஒரு மகாசக்தி, ஒரு பலம்னு சொல்கிறோம், அது கண்ணிக்கு உண்டு. குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னம் மற்றும் ராசிக்கு வந்து தேவையான அளவில் உள்ள ஒரு ஒரு பலன் தான். அதாவது கரியர் எப்படி அமைய போகுதுன்றதை உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஜாதகம் கையில் இருந்தால் உங்களுடைய ராசி என்ன, லக்னம் என்ன, அதை பொறுத்தே வந்து உங்களுக்கு கரியர் பிளான் எது ஸ்ட்ராங்காக இருக்குது. சனி ஸ்ட்ராங்காக இருந்தால் அது பேஸில் உள்ள கரியர், செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது பேஸில் உள்ள ஒரு கரியர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த பிளான்ட் உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறுதோ, இல்லை எந்த பிளான்ட் உங்களுக்கு 10th house கனெக்ட் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அமையும். இது நீங்கள் உங்கள் செல்ஃபாக உங்கள் ஹாரோஸ்கோப்லேயே நீங்கள் ரீட் பண்ணலாம். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஒரு அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in போயிட்டு நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள்கிட்ட உங்களுடைய ஜாதகம் கையில் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதும் அது ரிலேட்டான பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ கரியருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன, D10 ஒன்று இருக்கும். அதாவது டிவிஷன் 10 பிரிக்கிறோம். அந்த ராசி சக்கரம் மட்டும் இல்லாமல் D10லேயும் உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ், என்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கரியர் லைஃப் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதே நம்ம ரீட் பண்ண முடியும். இது இதுதான் வந்து ஒரு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கரியர். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன ஜாப் போகலாம், எனக்கு எப்போ ஜாப் நல்லாயிருக்கும், எப்போ மாறும். உங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்லேயே வந்து அந்த 10th house பிளான்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய இன்கம் பிளான்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய 5th house பிளான்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கரியர் லைஃபையே இண்டிகேட் பண்ணும். லாங் டேர்ம் க்ரோத் இருக்குமா, ஷார்ட் டேர்ம் க்ரோத்தா, இல்லை ஒரு பர்டிகுலர் திசைக்கு மட்டும் நல்லா இருக்குமா, இல்லை ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமா, வேவியாக இருக்குமா, இல்லை வீக்காக இருக்கா அப்படின்றத உங்கள் ஹாரோஸ்கோப்பே இண்டிகேட் பண்ணும். ஸோ ஸோ தட் நீங்கள் அதை செக் பண்ண தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இது ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.